வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் கிடையாது, 7.1 பார்க்க போகிறோம். 7.1 அப்படிங்கும்போது அதில் உள்ளார என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில் உள்ளார பார்க்கும்போது அதை நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வீட்டில் 7.1 வைக்கணும், அதாவது 7.1 செட்டப் வச்சுருக்கிறேன், இல்லை வந்து 7.1 ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி ஆம்ப்ளிஃபையர் செய்யணும், இல்லை 7.1 வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக டிஜிட்டல் இன்புட்ஸாக இருக்கட்டும், அல்லது ப்ரோலாஜிக்காக இருக்கட்டும், இது ரெண்டுத்தில் நம்ம ஏதோ ஒன்று யூஸ் பண்ணும் பொழுது, டிஜிட்டல் கிட்ட ஆப்டிக்கல் கோஆக்சியல் HDMI யூஸ் பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரிஜினல் 5.1 வரும். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 7.1 இன்னும் அப்டேட் வந்து ஆகலை அசம்பிளை பொறுத்தளவில். கூடிய சீக்கிரத்தில் நம்ம அதையும் எதிர்பார்க்கலாம், யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி அதையும் செஞ்சு காட்டுவாங்க. பட் ஆனால் ப்ரோலாஜிக்னு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சர்க்கியூட்டுக்குள்ளே ஒரு இன்புட்டு கொடுத்து, அடுத்தடுத்த சைஸ் இதில் அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் வந்து உங்களுக்கு அதில் மாற்றங்கள் பண்ணி கொண்டு வர்றது ப்ரோலாஜிக். அதே மாதிரி தான் நம்ம 5.1 இருக்கட்டும், 2.1 இருக்கட்டும், இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற 7.1 சர்க்கியூட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒரு விதமாக இருக்கும். நீங்கள் 7.1 முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, 7.1 கண்டிப்பாக வந்து ஒரிஜினலில் தான் வரும். நான் வீடியோவோட முதல்ல இதை சொல்கிறதுக்கு காரணம் வந்து, 7.1னா ஏபி ரிசீவர் மாதிரி உங்களுக்கு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்ப நினச்சிக்க கூடாது. நம்ம என்ன இருக்குதோ அதை அப்படியே மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வீடியோவோட ஆரம்பத்திலே இதை நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு 7.1 ஒரிஜினல் வேணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏபி ரிசீவரில் தான் வரும். இன்னும் அசம்பிள்டு வந்து அந்த அளவுக்கு அப்டேட் ஆகலை. இப்போ ப்ரோலாஜிக்கில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட்டில் பவர் ஆன் ஆஃபு, அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டு, அதுக்கடுத்து இது ரெண்டுத்துக்கும் வந்து பேஸ் ட்ரபிள் கண்ட்ரோலு, சரவுண்டு, சென்ட்ரு, சப்பு, இந்த ஃப்ரீக்குவன்சின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சரவுண்டு சேனலு ரெண்டு ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்து எஃப்எம் யூஎஸ்பி செலக்டர் சுவிட்சு, டிவி, டிவிடின்னு போட்டிருக்கு. அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றில் யூஎஸ்பின்னு உள்ளது ப்ளூடூத் போர்டில் நம்ம என்னென்ன இன்புட்டு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஎஸ்பி, எஸ்டி கார்டு, ஆக்ஸு, ப்ளூடூத்து, எஃப்எம், இது அஞ்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் எஃப்எம் யூஎஸ்பின்ற செலக்டர் பட்டனை செலக்ட் பண்ணணும். டிவி அப்படின்ட்டுருக்கிறது பேக் சைடில் ஒரு ஆக்ஸ் கொடுத்துருக்குறோம், அந்த ஆக்ஸில் நீங்கள் டிவி, டிஷ்ஷு, ஃபோனு இந்த மாதிரி உங்களுக்கு 2 பின்னில் என்னென்ன இன்புட்டு கொடுக்கலாமோ அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரோலாஜிக்காக கன்வர்ஷன் ஆகி வரும். இதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது டிகோடர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த டிவிடின்ற பின்னை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 5.1, 2.1ன்றதை வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல, அதை அப்படியே வெறுமனாக விட்றதுக்கு பதிலாக ஒரு பட்டன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் உள்ளார யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா கண்ட்ரோலும் வந்து பார்த்திங்கன்னா எல்கான் கண்ட்ரோல் தான். நம்ம ஏன் ஒரு ஒரு வீடியோலையும் நம்ம எல்கான் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் கிடைக்கிற கண்ட்ரோலில் எல்லா கண்ட்ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்காது. ஒரு சில கண்ட்ரோல் பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும், லைஃப் வரும். அதனால தான் நம்ம வந்து ரேட்டு கொஞ்சம் கூட போனாலும் எல்கான் கண்ட்ரோல் தான் எல்லா ஆம்ப்ளிஃபையர்லையும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட வீடியோஸ் நீங்கள் எதே எடுத்து பார்த்தீங்கனாலும் எல்கான் கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரு உங்களுக்கு இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்றதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரோலாஜிக் செக்ஷன் அல்ட்ரா டிஜிட்டலில் 5.1, அது பக்கத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிப்பீட் போர்டு அப்படின்னு போட்டிருக்கு, அல்ட்ரா டிஜிட்டலில் தான் ஆடியோ டிலே போர்டு அப்படின்னு சொல்லி இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 சேனல் யூஸ் பண்ணும்பொழுது இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்கு வேண்டி வாங்கினேன். நல்லாவே இருக்குது இது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆடியோவை அந்த 2 சேனலில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சேஞ்சு பண்ணுற ப்ரீசெட் வந்து உங்களுக்கு ஆடியோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது நீங்கள் வந்து உங்களோட விருப்பம் போல் வச்சுக்கிற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது எக்ஸ்ட்ராவாக 2 சேனல் கொடுத்துருக்குறோம். இப்போ இது வந்து சேனலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 5 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மரு சேனல், அதாவது 2050 IC, 7 IC கொடுத்துருக்கோம். இதில் 5, இதில் 2. இது வந்து சிங்கிள் சப்ளையில் ஒர்க் ஆகிற போர்டு. இதுக்கு ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கிறது இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 5 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மரு, டுவல் பவர் சப்ளை, SDK 4191 யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஒயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேஜ் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ தான் அந்த ஆம்பியர் வந்து கரெக்டாக கிடைக்கும், அவுட்புட்டு நல்லாயிருக்கும். இதோட ஃபேனு கூலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளார காற்றடிக்கும், அது வெளி சைடில் காற்றை இழுத்து விடும், உள்ளார உள்ள ஹீட்டை வெளியே இழுத்து விடும், இது உள்ளுக்குள்ளார காற்று வரும். இது இன்லெட்டு, அது அவுட்லெட்டு. ஸ்பீக்கர் சாக்கெட்டு கொடுத்துருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 IC யூஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஸ்பீக்கரில் ஏதாவது வோல்ட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இந்த 7 சேனலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வோல்ட்டு ரிலீஸ் ஆனிச்சுன்னா ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஃபால்ட்டும் வராது. அதே மாதிரி இங்கே எந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு இந்த STK 4191 ஏதாவது ஃபால்ட் ஆகுது அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வோல்ட் வந்து வெளியில் விடாது, கெப்பாசிட்டர் தாண்டி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிசி வந்து அலோவ் பண்ணாது. ஸோ அதனால் இங்கே ரெண்டு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து ஸ்பீக்கரும் சப்வூஃபராக இருந்தாலும் எதுவுமே சேஃப்டியாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 10063 ஒரு கெப்பாசிட்டரும், இதுக்கு வந்து 4750 வோல்ட்டில் ரெண்டு கெப்பாசிட்டரும் டூயல் பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே டீகோடர் கனெக்ஷன், கீழே வந்து உங்களுக்கு ஒரு இதில் என்ன ஆடியோ ரன் ஆகிட்டுருக்கோ அதோட அவுட்புட்டு கனெக்ஷனும் இதோட இன்புட்டு கனெக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். அந்த இன்புட்டு கனெக்ஷனுங்கிறது டிவி ஃப்ரண்ட்டில் நான் வந்து இந்த சொன்ன டிவின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்பொழுது இந்த ஆக்ஸுங்கிறது உள் வழியாக வரும். இந்த 8 சேனலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாக்கெட்டு இந்த இடத்துல இருக்குது. பேக் சைடில் பார்ப்போம் என்னென்ன கொடுத்துருக்கோன்னு. இதில் இன்புட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரு, சரவுண்டு, ஃப்ரண்ட்டு, சப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீ கோட்ரு இல்லை வந்து ஏதாவது டிவிடி பிளேயர் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் ஒன்று ரெண்டு கொடுத்துருக்குறோம். இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இன்புட் ஆகும், ரெண்டாவது ஒன்று அவுட்புட் ஆகும் ஒர்க் ஆகும். இன்புட் அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளார ஆக்ஸ் கொடுத்துக்கலாம், அவுட்புட்னா உள்ளார எண்ணத்தில் ரெண்டு ஆடியோ ரன் ஆகிட்டு இருக்குதோ அதை வந்து நீங்கள் அவுட்புட்டாக எடுத்து வேறு எந்த ஆம்பிளிஃபையருக்காச்சும் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுலேருந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டம்மியாக தான் கொடுத்துருக்கோம். இது வந்து அவுட்லெட் ஃபேனு. இந்த சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபரு. சப்வூஃபரில் இது நம்ம வந்து STKங்கிறதுனால ரெண்டுமே மோனோ தான். இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு ரெண்டுத்துமே வந்து உங்களுக்கு மோனோ பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த பேப்பர் வந்து எந்த சைடில் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து நீங்கள் மாற்றி கொடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு. இது எக்ஸ்ட்ரா சரௌண்டு ஃப்ரண்ட்டில் நான் சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு சாக்கெட்டு, இது ஒரு சாக்கெட்டு எக்ஸ்ட்ரா. இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு சரௌண்ட் ரைட்டு லெஃப்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 8 சேனலுக்கான சாக்கெட்டும் இதே இடத்துல கொடுத்துருக்குறோம். இது வந்து ஃபேன் இன்லெட், அதாவது இங்கேருந்து காற்று உள்ளார போகும் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்குறோம். இது வந்து உங்களுக்கு ஃபியூஸு. இது வந்து ஏசி கார்டு நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 பின் தான் கொடுத்துருக்கோம். நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஒயரு. நம்ம வந்து ஆம்பியர் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கார்டு யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும், ஆம்பியரும் வோல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் இல்லாமல் கிடைக்கும். இந்த ஆம்பிளிஃபையரோட ரிசல்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலுக்கு ஆடியோ ரிசல்ட்டு இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துடுங்க. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி எந்த ஆம்பிளிஃபையர் கேட்குறீங்களோ அதோட ஆடியோ ரிசல்ட் கொடுத்துடலாம். இதுன்னு இல்லை, வேறு எந்த ஆம்பிளிஃபையர் கேட்டனாலும் ஆடியோ ரிசல்ட் வச்சுருப்போம், அதை கொடுத்துருவோம். உங்களுக்கு இன்கேஸ் வந்து ஃபுல் பேக்கேஜாக தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையருக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் நம்மள்கிட்ட கொடுத்தது ஃபுல் பேக்கேஜாக தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கான ஸ்பீக்கரும் சப்வூஃபரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்வூஃபர் ஸ்பீக்கர்ஸு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் தனியாக இந்த வீடியோவில் நான் அப்லோடு பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஃபுல் செட்டப்பாக நான் வந்து தனியாக ஒரு வீடியோவாக அப்லோடு பண்ணுறேன். ஏன்னா அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் இதை தனியாகவும் அதை தனியாகவும் நம்ம வந்து வீடியோவில் அப்லோடு பண்ண போகிறோம். இதே மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஆம்பிளிஃபையர்ஸ் வேணாலும் சரி, ஸ்பீக்கர் பாக்ஸஸ்ஸு வேணும்னாலும், சப்வூஃபர் பாக்ஸஸ் வேணாலும் நம்மளோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அனைத்து விதமான ஸ்பீக்கர் பாக்ஸும் கிடைக்கும், ஆம்பிளிஃபையர்ஸும் நம்மள்கிட்ட செஞ்சுக்கலாம். மொத்தமாக வேணாலும் நீங்கள் நம்மள்கிட்ட செஞ்சு வாங்கிக்கலாம். நம்மளோட ஸ்பீக்கரு சப்வூஃபரு தனியாக வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.